ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே வருகிற பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் இந்த தைப்பூசம் தினத்தன்று நாம் முருகபெருமானுக்காக சொல்ல வேண்டிய முக்கியமான விசேஷ மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவிற்குள் செல்லும் முன் நம் வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களில் எண்பது சதவீதத்திற்கும் மேலானோர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரையுங்கள் முருகா என்ற வார்த்தையை சொன்னால் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மூன்று பேரையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் முருகா என்ற மந்திர சொல் கேட்ட வரங்களை தரும் கருணை கடலாகவும் நோய் தீர்க்கும் அமிர்தவாகவும் விளங்குகிறது குழந்தை இல்லாத எத்தனையோ பேருக்கு முருகன் நேரிலும் கனவிலும் வந்து அருளி செய்த அற்புதங்களும் அதிசய நிகழ்வுகளும் இன்றும் பல இடங்களில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன நமது வாழ்க்கையில் என்ன பிரச்சனை தீர வேண்டும் என்றாலும் என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றாலும் முருகனை நினைத்து மனமுருகி வேண்டினால் நமது அனைத்து விதமான வேண்டுதல்களையும் உடனடியாக கைகூட செய்வார் முருகனின் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் சென்று வந்தால் வகை மாறி மனம் தெளிவடையும் பழனி சென்று வந்தால் செல்வ நிலை உயரும் சுவாமிமலை சென்று வழிபட்டால் ஞானம் பெறலாம் திருத்தணி சென்று வந்தால் கோபம் தனியும் பழமுதிர்ச்சோலை சென்று வந்தால் நமது நிலை உயரும் திருப்பரங்குன்றம் சென்று வழிபட்டு வந்தால் திருமணம் கைகூடும் என்று நமது புராணங்கள் சொல்கின்றன அத்தகைய முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம் தை மாதத்தில் வரும் தைப்பூசமும் தை கிருத்திகையும் முருகனுக்குரிய முக்கியமான நாட்களாகும் இந்த நாட்களில் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகும் சரவண மந்த்ராக்ஷ ஷட்கம் எனப்படும் மந்திரத்தை நாம் பாராயணம் செய்தால் நாம் கேட்கும் வரங்களை எல்லாம் அள்ளி கொடுப்பார் முருக எளிமையான சரவண மந்த்ராக்ஷ ஷட்கம் மந்திரத்தை இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கலாம் பவாய பர்காய பவாத்மஜாய भस्माय मनाद्भुत विग्रहाय भक्तेष्ट कामप्रद कल्पकाय भगार रूपाय नमो गुहाय मरे भवाय भर्गाय भवात्मजाय भस्माय विग्रहाय भक्तेष्ट कामप्रद कल्पकाय பகார ரூபாய நமோ குஹாய மிகுந்த சக்தி வாய்ந்த உடனே பலன் தரக்கூடிய இந்த விசேஷமான முருக மந்திரத்தை தைப்பூசம் அன்று முருக மனமாற தியானித்து உங்கள் கோரிக்கைகளை சங்கல்பமாக நினைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்தால் நீங்கள் நினைத்த காரியங்கள் உடனடியாக நிறைவேறும் அதுமட்டுமின்றி வாழ்வில் உள்ள அத்தனை தடைகள் தோஷங்கள் அனைத்தும் விலகும் செல்வ வளம் பெருகும் வாழ்க்கை நிலை உயரும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் நோய் பகை வறுமையிலிருந்து விடுதலை கிடைக்கும் பில்லி சூனியம் ஏவல் போன்ற தீய சக்திகள் நம்மை நெருங்கவே நெருங்காது தைப்பூசத்திற்கு பிறகும் எல்லா சஷ்டி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்து வருகையில் விசேஷமான பலன்களை நாம் பெறலாம் மிகுந்த பயனுள்ள இந்த பதிவை உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் பகிர்ந்து முருக எல்லா கிருபா கட்டாட்சங்களும் பெறுவீர்களாக நாளை மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரிஹி ஓம் மகா போற்றி